ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி ரிவியூவில் பார்க்க போற படம் லேட்டஸ்டாக அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகியிருக்க ஹிந்தி படம் படத்தோட நேம் பெல் பாட்டம் இது ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட டேரக்டர் ரஞ்சித் திவாரி அப்புறம் இந்த படத்தில் அக்ஷய்குமார் வாணி கபூர்லாம் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படம் நைன்டீன் எயிட்டிஸில் நடந்த ரியல் இன்ஸிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் ஸ்டோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹைஜாக்கர்ஸ் இந்தியாவோட பிளேனை டில்லியிலேருந்து கடத்துகிறாங்க இந்த கடத்தலை அந்த டைமில் நடக்கிற அஞ்சாவது கடத்தல் ஸோ இந்தியாவோட பிஎம் இந்திரா காந்தி அவசரமாக எமர்ஜென்சி மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த மீட்டிங்கில் மினிஸ்டர்ஸ் அப்புறம் இம்பார்ட்டண்ட் மெம்பர்ஸ்லாம் கலந்துக்கிறாங்க அந்த டிஸ்கஷனில் தான் ராய் பெல் பாட்டமோட இன்ட்ரோ வருது பெல் பாட்டம் வேறு யாரும் இல்லை நம்ம குமார் தான் இந்த படத்தில் அக்ஷய்குமார் பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு ராய் ஏஜென்ட் அப்புறம் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக இந்தியாவில் நடந்த ஹைஜாக்ஸ் பற்றிலாம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறாரு அப்புறம் நெக்ஸ்ட் ஹைஜாக்ஸ்லாம் நடந்தால் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பிளான்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ குமார் இந்த மிஷனுக்கு எங்கேஜ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு ரா டீமோட ஹெட்டு அந்த மீட்டிங்கில் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அதனால் குமார் அந்த மீட்டிங்கில் ஜாயின்ட் ஆகிறாரு இதுக்கப்புறம் குமார் அந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாரா இல்லையா அக்ஷய் குமார் இந்த ஹைஜாக் கேஸ் ரிலேட்டடில் இவ்வளோ தீவிரமாக இன்வால்வ் ஆக ரீசன் என்ன இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் பெல் பாட்டம் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குமார் யார் ஏன் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிறாரு இந்த ஹைஜாக்ஸோட பேக்ரவுண்ட் என்னென்னு ஸ்ட்ராங்காக காட்டி படத்தோட நம்மளை கனெக்ட் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட்டு மிஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் படம் பரபரப்பாக போயிட்டே இருக்குது சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளேன்னு சொல்லலாம் அடுத்த ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்க சொல்லலாம் படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு நார்மலான ஃபேமிலி சீன்ஸ்லலாம் நார்மலாகும் அப்புறம் ஸ்பை ப்ளஸ் ஆக்ஷன் சீன்ஸாக வரப்போ அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்கு வேறு மாதிரி மாற்றிருந்தாங்க அந்த மியூசிக் கேட்குறப்போ ஓல்டு ஜேம்ஸ் பான் படங்களில் வர மியூசிக் அப்படியே ரீமிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துக்கு செம சப்போர்ட் நெக்ஸ்ட்டு படத்தில் எல்லாருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக அக்ஷய்குமார் சென்டிமெண்ட் சீன்ஸில் நம்மளையும் ஃபீல் பண்ண வச்சுருறாரு ஸ்பையாக கன்வெர்ட் ஆனதும் அலர்ட்டிக்காத பெர்ஃபார்மன்ஸ் அடுத்ததாக படத்தோட ஒளிப்பதிவும் நல்லா இருந்துச்சு படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு டூயட் சாங் வரும் அந்த சாங்ஸ் விஷுவல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்ததாக படத்தோட நெகட்டிவ் பற்றி சொல்லணுன்னா மேஜராக நெகட்டிவ்னு எனக்கு எதுவும் தெரியல கிளைமேக்ஸில் வர விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு படத்தை ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த கிளைமேக்ஸ் கிராஃபிக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் மொத்தமாக சொல்லணுன்னா இது ஒரு நல்ல ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் ஃபைட் சீன்ஸ்லாம் அதிகம் இருக்காது பிளானிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் அதுவும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படம் அமேசான் ப்ரைமில் இங்கிலீஷ் அப்டேட்டடோடு ரிலீஸ் ஆகிருக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அதில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தில் எந்த அடல்ட்டு கண்டனும் இல்லை ஃபேமிலியோடு கூட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்கு உங்களை வந்து சேரும் தேங்க்யூ